ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச வறை அல்லது ஸ்டர் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷை நான் பீன்ஸ் பாவிச்சு செய்ய போகிறேன். இந்த பீன்ஸை சுத்தமாக்கி நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி எடுக்க போகிறோம். இதை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து பீன்ஸ் மரத்தோடு அட்டாச்சாக இருந்த அந்த பகுதியை மட்டும் பிச்செடுத்துடுவோம், நுனியை விட்டுடுவோம். அதுவும் பீன்ஸோட ஒரு பகுதி தான், அதை அறிய தேவையில்லை. இப்போ க்ளீன் பண்ண பீன்ஸை சின்ன சின்னதாக வெட்டி ஒரு பக்கமாக வச்சுடுவோம். இதோடு எங்களுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் தேவை, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுடுவோம். தேவையான அளவு ஃப்ரெஷ் மிளகாய், அதையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுடுவோம். தேவையான அளவு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகமும் கடுகும். இதோடு எங்களுக்கு மிளகு சீரக பவுடரும் மஞ்சளும் தேவை. மூண்டு முட்டையும் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு பேனை சூடாக்கி அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகத்தை சேர்த்துடுவோம். கடுகு வடிக்கேக்க இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துடுவோம். ஒரு 5 நிமிஷம் அளவில் வெங்காயத்தை வதக்கிட்டு பிறகு இதுக்குள்ளே ஃப்ரெஷ் மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவோம். இந்த பொருட்களெல்லாம் வதங்கின பிறகு நாங்கள் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸை இதுக்குள்ளே சேர்த்து இந்த பேனில் இருக்கிற எல்லா பொருட்களோடையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த கலந்த பொருட்களை மூடி ஒரு 7-8 நிமிஷம் இந்த பீன்ஸ் அரைப்பதம் வேகும் மட்டும் அடுப்பில் விட்டுடுவோம். மீடியம் ஹீட்லேயே இந்த வேலையை செய்துடுவோம். இடைக்கிடையக்க கொஞ்சம் கிளறியும் விட்டுக்கொள்ளணும். அப்போ எல்லா பீன்ஸும் ஒரே அளவில் வெந்து வரும். இப்போ இங்கே பீன்ஸ் அரைப்பதம் வெந்துட்டுது. இதுக்குள்ளே நாங்கள் தேவையான அளவு உப்பு, மஞ்சள், மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி இந்த பீன்ஸ் முழுசாக அவியும் மட்டும் மூடி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு இன்னொரு 5 நிமிஷம் எடுக்கும். இங்கே இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துட்டுது. இப்போ இந்த பீன்ஸில் உப்பு சரியாக இருக்கோன்னு பார்த்து தேவையென்னா கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். நல்லா வெந்த பீன்ஸ் இங்கே ரெடி ஆகிட்டுது. இதுக்குள்ளே நாங்கள் 3 முட்டையையும் உடைச்சி ஊற்றி விட போகிறோம். ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேனில் இருக்கிற சூடு, பீன்ஸில் இருக்கிற சூட்லேயே இந்த முட்டை வந்து நல்லா வெந்துடும். ஆக வெந்தால் ரப்பர் மாதிரி போயிடும், அதால் அடுப்பை நூற்றிடணும். இந்த பொருட்களையெல்லாம் நல்லா முட்டையோட கலந்தா பிறகு மூடி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுடுவோம். இந்த நேரம் முட்டையெல்லாம் நல்லா வெந்து பீன்ஸோடு சேர்ந்து நல்ல வாசமாக நல்ல சுவையோட ஒரு பீன்ஸ் வர ஆஸ்டர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது புட்டு, இடியப்பம், சோறு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வயது ஆக்களுக்கும் இந்த வறை நல்லா பிடிக்கும். பீன்ஸோட முட்டையும் சேர்த்ததில் நிறைய புரோட்டீன் சத்துள்ளது, உடம்புக்கு மிகவும் நல்லது. நீங்களும் செய்து பாருங்க, உங்களுக்கும் இந்த பீன்ஸ் வறை பிடிக்கும், உதவும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.